கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் ஜெயச்சந்திரன். நம்ம இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, யாண்டைட் ஸ்டைப் ரெண்டு வீடியோ விட்டாச்சு. யாண்டைட் ஸ்டைப்புங்கிறது மிக 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 கடினமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு ப்ரோக்ராம். ரெண்டாவது, இது காஸ்ட் வைஸும் இந்த கார்மெண்ட்டுடைய காஸ்ட்டும் வந்து எப்போவுமே எச்சா இருக்கும். அதுக்கு என்னென்ன காரணங்கள், ஏன் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, போன வாட்டி நம்ம ப்ரோக்ராம் போட்டதில் டிசைட் கலர் பண்ணியிருக்கோம், அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். பாடி பேனல், பாடி 221 கிராம்ஸ், 221 கிராம்ஸ். பாக்கெட், பாக்கெட் 4 கிராம். பிளாக்கெட், PLOCKET, பிளாக்கெட். அதாவது பிளாக்கெட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட்டி. ஓகேயா? காலர், காலர் 40 கிராம்ஸ். அதுக்கு அடுத்தது கஃப், பதினாறு கிராம். ஓகேயா? இப்போ முதல்ல ரொம்ப சிம்பிளாக புரியறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பீஸ் வெயிட் போட்டு யூனிஃபார்மாக இருந்ததுன்னா எப்படி பிரிக்கிறது? எல்லாம் ஒரே கலர், காலரு, கஃப்பு, பிளாக்கெட்டு, பாக்கெட்டு எல்லாமே யாண்ட்ரைட் ஷேப்பில் தைக்கிறோம் அப்படின்னா, ஆனால் காலர் வராது கண்டிப்பாக, யாண்ட்ரைட் ஷேப் வராது, பிளைன் தான் வரும், இதில் ஒரு கலர் வரும். அதே மாதிரி கஃப்புக்கு அதே மாதிரி தான். மற்ற எல்லாமே நம்ம வந்து இந்த உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சில யாண்ட்ரைட் ஷேப் வந்து பட்டி மட்டும் வேறு கலர் இருக்கும். அதாவது யாண்ட்ரைட் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்கிற நாலு கலரில் ஒரு கலரை வந்து பட்டியினுடைய கலராகவும் காலருடைய கலராகவும் எடுத்திருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பிளாக்கெட்டு, பாக்கெட்டு, பாடி மூணும் வந்து யாண்ட்ரைட் ஷேப்ஸு, காலர் கஃப் வந்து அதில் ஒரு கலர் அப்படின்னு எடுத்துக்குவோம். சரியா? இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, யார்ன் ரிக்குயர்மெண்ட், யான் ரிக்குயர்மெண்ட். யான் ரிக்குயர்மெண்ட்டுக்கு வந்து முதல்ல நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோன்னு தெரியணும். நம்பர் ஆஃப் பீசஸ் இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், 350 பாக்ஸஸ், 350 பாக்ஸஸ், ஈச் 48 பீசஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 1:3:3:1, 3, 6, 7, 8, 6 இது கலர்ஸ் இருக்கும், அது உள்ள 6 செட் ஆஃப் இது இருக்கும், அந்த இது சேர்ந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும், அசார்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, உள்ளே வந்து 6 அசார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது 1:3:3 அப்படிங்கிற ரேஷியோவில் 6 அசார்ட்மெண்ட்டு உள்ளே அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். அது சேர்த்திங்கன்னா இது வந்து 3, 6, 7, 8 தான், 8 × 6 48, இது வந்து 8, அப்போது 48 வரணும் இல்லையா, அப்போ 48 ÷ 8 போட்டிங்கன்னா 6 வரும். தட் மீன்ஸ் 6 அசார்ட்மெண்ட், அசார்ட்மெண்ட் இன் ஒன் பாக்ஸ் அப்படித்தான அர்த்தம். 6 அசார்ட்மெண்ட், ஒரு பாக்ஸில் எத்தனை அசார்ட்மெண்ட் இருக்கும், 6 அசார்ட்மெண்ட், அப்போ 48 பீஸ். இப்போ நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளவு, த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் போட்டிங்கன்னா 16,800 பீசஸ் வரும், 16,800 பீசஸ். இதில் ஆட் எக்ஸஸ்இப்மெண்ட் இருந்தால், எக்ஸஸ்இப்மெண்ட் இருந்தால் அது சேர்த்துருக்க சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, 5%. ஓகேயா? ப்ரொடக்ஷன் லாஸ், ப்ரொடக்ஷன் லாஸ். இந்த ப்ரொடக்ஷன் லாஸ்ன்னு நான் பேசுகிறது என்னென்ன மாதிரி ஆப்ரேஷனுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட்டிங்கில் ஆகிற லாஸு, ஸ்டிச்சிங்கில் ஆகிற லாஸு, செக்கிங்கில் ஆகிறது,
அயனிங் பேக்கிங்கில் ஆகிறது. கட்டிங்கில் வர லாஸ் மேனுவல் மேனுவலுடைய இதை ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை மெஷினுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை மேனுவலில் வந்து பீஸ் மாற்றி வெட்டிடலாம், மெஷினரியில் ஏதாவது பிரச்சனையாகலாம், அந்த மாதிரி ஏதாவது வர லாஸு. ப்ளஸ் ஸ்டிச்சிங்கில் வரும்போது அதாவது பாக்கெட் இருக்குது, ப்ளாக்கெட் இருக்குது, காலர் இருக்குது, எல்லாமே கரெக்டான அலைன்மெண்ட்டில் வரணும். எஸ்பெஷலி யாண்டைட் ஸ்டைப்புங்கும் போது இந்த சைட் சீமுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற கூடும் பின்னாடி இந்த ஃப்ரண்ட் பேனலும் பேக் பேனலும் இருக்கிற லைன்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும்னு சில ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் லாஸ் ரொம்ப ஆகும். அதே மாதிரி சில பையிங் ஆஃபீஸில் வந்து மேலே அதாவது எல்லா பீஸுமே ஒரு குறிப்பிட்ட கலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் லென்த் ஆஃப் தி பீஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெட்ட வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் லாஸ் என்பது இந்த யாண்டைட் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் மேபி ஆன் தி ஹையர் சைடு. பொதுவாகவே காலர் டிஷர்ட்னாலே பேசிக்கை விட நான் அதிகமாக எடுத்துங்க, ஒரு 2% அதிகமாக எடுத்துங்காம எதுக்கு பேசிக்கை விட அதிகமாக எடுத்து, பேசிக்கில் வந்து பாக்கெட் இல்லை, ப்ளாக்கெட் கிடையாது, இந்த மாதிரியான அடிஷனல் ப்ராசஸ் இல்லாதனால உங்களுக்கு ஒரு 5-6% 7%க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் ப்ளாக்கெட் வைக்கும்போது ப்ளாக்கெட் நேராக இருக்கணும், ப்ளாக்கெட்டுடைய விட்த் கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி அந்த ப்ளாக்கெட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலாம், அந்த பீஸ் ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி கஃப் இருக்குது, கஃப் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலாம், அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருக்குது, பாக்கெட்டுடைய அலைன்மெண்ட் மேலேருந்து எவ்வளோ ஹை ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து எந்த பொசிஷனில் பாக்கெட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அப்படி மிஸ் ஆனாலும் ஆகும், பாக்கெட் சிலங்களை கட் பண்ணும்போது சில சைஸ் மாறுபட்டு போயிடும். இந்த மாதிரி வர்ற மேனுவல் அண்ட் மிஷினரி மிஸ்டேக்ஸ்னால வர்ற ரிஜெக்ஷன்ஸு அதிகமாக இருக்கும். பேசிக்கலாக எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு ப்ராசஸ் ஜாஸ்தியோ, எவ்வளவு ஜாப் சீக்வன்ஸில் வந்து அதிகமாக இருக்கோ அவ்வளவு வந்து உங்களுக்கு லாஸ் வரும், அதை புரிஞ்சுக்கணும் ஓகேயா. அப்போ ப்ரொடக்ஷன் லாஸ் அப்படிங்கிறது இந்த கேஸில் ஒரு 10% எடுத்துக்கணும். அப்போ மொத்தமாக 10% 15% போட்டிங்கன்னா 2,520 பீசஸ் டோட்டலாக 17,320 பீசஸ் 17,320 பீசஸ் நீங்கள் உடனே உங்கள் கேள்வி வரும், என்ன சார் 16,000-2,500 லாஸ் அப்படின்ட்டு? கிடையாது, இதில் 5% நம்ம சேர்த்துருக்கோம். 5% என்ன சேர்த்துருக்கோம், அதாவது எக்ஸஸ் இப்போ நம்ம அனுப்புகிறதா சேர்த்துருக்கோம். ஸோ 17,320 பீசஸில் நம்ம 5% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கம்பெனிக்கு அனுப்ப போகிறோம். அந்த 5% பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வரும், 16,800 × 5 5×8=40 × 4 × 6 = 30 × 34 × 3 கிட்டத்தட்ட 840 பீஸ். 840 பீஸ் நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அனுப்ப போகிறோம். சரி, இந்த 10%ங்கிறது நான் கம்பெனியினுடைய நடைமுறைப்படுத்தி நடைமுறையை வச்சு நான் சொல்கிறேன் ஒழிய இது இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. கம்மியாக தான் சார் ஆகும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பினீங்கன்னா இந்த 10 கம்மி பண்ணிக்கோங்க, 7 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யுவர் கம்பெனி ரூல்ஸு, அதில் என்னென்ன நஷ்டம் வருது லாபம் வருது அதெல்லாம் வந்து யோசித்து நீங்கள் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் லாஸஸை வந்து அவங்கவுங்களுடைய கம்பெனியுடைய நடைமுறை வச்சு தான் எடுக்க முடியும். உங்களுக்கு தோராயமான அடிப்படையான ஒரு ஐடியா இருக்கணுங்காண்டி தான் சொல்லியிருக்கேன் நான் சரியா. இதுதான் ஃபைனல் மட்டும் நினச்சிக்காதீங்க, தயவுசெய்து எக்ஸசிவ் பண்ணி வேணாமா போடாதீங்க ஓகேயா. ஏன்னா ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் என்ன நினைப்பாங்க, 16,800 × 2,500 பீஸ் வேஸ்ட்டா, அப்படி வேஸ்ட் கிடையாது. அது அந்த 5% நம்ம அனுப்புகிறோம், 800 பீஸு போக 1,700 பீஸு, 1,700 பீஸில் நீங்கள் 10% வச்சா 5% வச்சா அவ்வளோ 850 பீஸ் வரும். அது எடுத்தானு, அது கண்டிப்பாக எடுத்தாங்க ஓகேயா. பட் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கணும், இந்த ஆண்ட்ராய்ட் ஷாப்னா எவ்வளோ லாஸ் வரும், பேசிக்னா எவ்வளோ லாஸ் வரும், நான் காமனாக எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஐடியா வேணுங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன் நான் ஓகேயா. அதுக்கு பிறகு நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அந்த கம்பெனியில் நடைமுறை வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், 8 ஆக்கலாம் 7 ஆக்கலாம், ஏன் சில இடங்களில் 12 கூட ஆக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து டெய்லி ஆகலன்னு என்ன அர்த்தம், எங்கேயோ வந்து இடிக்குது இல்லை, அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தருவே என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும் சரியா. சரி, இது நம்பர் ஆஃப் பீசஸ்ஸு. இதுக்கு அடுத்து யான் ரிக்குயர்மெண்ட், அடுத்து யான் ரிக்குயர்மெண்ட். இதை பார்த்துங்க, இதில் நம்ம ரொம்ப முக்கியமான நம்ம சாதாரணமாக போட்டு வந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து யான் ரிஷிப்புக்கான எதுவும் பேசவே இல்லை.
இது வந்து அடுத்துலேருந்து ஜாயின் ரிக்குயர்மெண்ட் போடும்போது இந்த நம்பர் ஆஃப் பீசஸ் நாளைக்கு அப்படியே வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் பீசஸ், நம்பர் ஆஃப் பீசஸ் 17,320. ஓகே, இதுக்கு நீங்கள் யான் ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது யான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி போட்டதை நீங்கள் மொத்தமாக போட்டுக்கலாம். திருப்பி கலர் வைஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பீசஸ் மல்டிப்ளைட் பை பீஸ் வெயிட் piece weight divided by 1000. Number of pieces available 17,320. Piece weight available இதெல்லாம் மொத்தமாக கூட்டிக்கங்க. அதனால் 10, 15, 16 இதை 1, 3, 4, 8 286 கிராம்ஸ் divided by 1000. ஸோ நம்பர் ஆஃப் பீசஸ் இன்டு பீஸ் வெயிட் டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட் யான் ரிக்குயர்மெண்ட் வரும். நெட் யான் ரிக்குயர்மெண்ட் வந்து 4953.2. ஓகே, சரி. இந்த நெட் யான் ரிக்குயர்மெண்ட்டோட என்ன சேர்த்துக்கோ, போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% பேசிக்கில் சாலிட் கலருக்கு, சாலிட் கலர் ப்ராசஸ்க்கு வந்து 10% சேர்த்துருக்கோம். நிட்டிங் லாஸு, டையிங் லாஸு, அதில் வர்ற வந்து தலை துண்டு வேஸ்ட் நிறைய பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 4950 கிராஸ் இதில் என்னென்ன சேரும் அப்படின்னா, என்ன மாதிரி லாஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபேப்ரிக் லாஸ், ஃபேப்ரிக் ப்ராசஸ் லாஸ், அதாவது யான்லேருந்து ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் ஆகி இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா நிட்டிங், டையிங் அண்டு வாட் இஸ் தட் காம்பேக்டிங் இதெல்லாம் சேர்ந்து வர்ற லாஸ். இதில் எந்த மாதிரியான மாற்றம் வரும் பேசிக்கை விட சாலிட் கலர் விட அப்படின்னா, இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நான் கொஞ்சம் உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன், எதுவரை புரியுதுன்னு தெரியல. உதாரணத்துக்கு பாருங்கள், ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், யான் வாங்குகிறோம் இல்லையா, யான் வாங்கின பிறகு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த யான் 1 கிலோவை அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு டை சேர்த்த மாட்டாங்க. 1 கிலோ அப்படியே கொண்டு போய் டை சேர்த்த மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாஃப்ட் பேக்கேஜ், அதுக்கு பேர் என்ன, சாஃப்ட் பேக்கேஜ். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுனா, இந்த பூ கட்டுற நூல் கண்டு பார்த்துருக்கீங்களா, பூ கட்டுறதுக்கு நூல் கண்டு வாங்குவீங்க கடையில் 5 ரூபீஸுக்கு, ஒரு க்ரீன் கலரில் ஒயிட் கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லையா. எதனால், அது வந்து அன்ட்ரோ ஆகிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே வந்து ஒரு வாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அந்த வைண்டிங் சிஸ்டமே அப்படி தான். அதே மாதிரி தான் சாஃப்ட் கோன் பேக்கேஜ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இந்த ஆயில் ஃபில்டர் இருக்குல்ல நம்ம டிவிஎஸ் 50ல, அந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் மாதிரி இப்படி ஒரு ஹோல்ஸ், அதாவது இப்படி திக்கான ஒரு டப்பா மாதிரி இருக்கும். ஓகே, இதில் ஹோல்ஸ் இருக்கும், இதில் ஹோல்ஸ் இப்படி இருக்கும், சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும், சரியா. இப்போ இந்த சாஃப்ட் பேக்கேஜுங்கிறது நூல் வந்து இதை சுற்றி தான் இப்படி சுற்றுவாங்க, இப்படி நூல் சுற்றுவாங்க, எப்படி அந்த 1 கிலோவை 200 கிராம் இல்லை 150 கிராம் அவங்களுடைய டையினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து 200 கிராம் இல்லை 250 கிராம் கூட சுற்றலாம். அப்படி ஒரு கிலோ கோனை ஒரு 5 சாஃப்ட் பேக்கேஜ் இல்லை 4 சாஃப்ட் பேக்கேஜை கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணி தான் அதை டை சேர்த்த முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, சாஃப்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்குல்ல, இதில் இப்படி வெர்டிகலாக ராட் இருக்கும், இந்த சாஃப்ட் பேக்கேஜ் கொண்டு போய் இதில் வந்து இப்படி உள்ள இன்செர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது இது மேலே ஒரு பிளேட் இருக்கும், அடுத்து இப்படி இங்கே ஒரு பிளேட்டு, இப்படி வரிசையாக நீங்கள் வச்சுருப்பாங்க. இது இப்படியே சுத்தம், எது நம்ம டையிங் இங்கே பார்க்குறது வந்து துணி கட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரி இதில் நூல் இருக்கும், இதில் இந்த சாஃப்ட் பேக்கேஜ் கண்டுபிடிச்சா நூல் இருக்கும். ஓகே, இப்போ இது இப்படி ரொட்டேட் ஆகும்போது இப்படி ரொட்டேட் ஆகும், பரவாயில்ல ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது டை ஸ்டஃப் என்ன ஆகும்னா, டை பாத்தில் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு டேங்க் மாதிரி வச்சுக்கங்களேன்,
ஒரு பேரல் மாதிரி. இதுக்கு கீழே வந்து டை பாத் இருக்கும். எது வரைக்கும் டை பாத் இருக்கும், இது வரைக்கும் டை பாத். இது வந்து உள்ளே போயிட்டு போயிட்டு வரும். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த டை பாத்துக்குள்ளே போகும்போது இந்த ஃப்ளோ இப்படி போய் வெளியே வரும். ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணும்போது இப்படி போயிட்டு இப்படி வெளியே வரும். இந்த பெருஃபரேஷன் வழியாக இப்படி வெளியே வரும். சரியா? ஒரு வாட்டி போகும்போது உள்ளே வந்து வாட்டர் வெளியே வரும். ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணும்போது இப்படி போய் இப்படி வெளியே வரும். அப்படி வர்றதன் மூலமாக தான் டை சேரும். அப்படி வர்றதன் மூலமாக தான் உங்களுக்கு நூலில் டை சேர முடியுமே ஒழியா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஈரோட்ல அந்த தொட்டி டைன்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்து பெட்ஷீட்டுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, தொட்டி டை, அந்த சிட்டாக இருக்குல்ல, அந்த சிட்டாக வரிசையாக ஒரு குச்சியில் மாட்டிக்குவாங்க. மாட்டிட்டு வரிசையாக கீழே வந்து தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில் டை ஸ்டஃப் வச்சுருவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணால், கீழே ஒரு கம்பு இருக்கும், மேலே ஒரு கம்பு இருக்கும். ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று அந்த கம்பை இப்படி சுற்றி பழையோடு திருப்பி வைப்பாங்க, பழையோடு திருப்பி வைப்பாங்க. இப்படியே திருப்பி 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 வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் இருக்கும், எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அந்த ஒரு 20-30 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கினா கலர் போகும். சரியா? அது பேர் என்ன சொல்லுவாங்க, தொட்டி டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டை பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இதில் அந்த இதை எதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, இந்த ஒரு கிலோ கோன், இந்த ஒரு கிலோ கோன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கிலோ கோனை 5 சாஃப்ட் பேக்கேஜாக பிரிப்பாங்க. 5 சாஃப்ட் பேக்கேஜாக பிரிப்பாங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ யோசிச்சு பாருங்கள், வைண்டிங் பண்ணணும். இந்த கோன் என்ன பண்ணணும், 5 சாஃப்ட் பேக்கேஜாக பிரித்து வைண்டிங் பண்ணணும். வைண்டிங் பண்ணிவிட்டு டை சேர்த்திட்டு டைனிங் பண்ண பிறகு ட்ரை ஆன பிறகு ரீவைண்டிங் பண்ணணும். எப்படி? 1 கிலோ கோன், அப்போ தான் நம்ம நிட்டிங் பண்ண முடியும். அந்த 1 கேஜி கோனை கன்வெர்ட் பண்ணும்போது வேக்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் பண்ணால் தான் யான் ரெடி ஆகும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு உலகத்தில் எந்த ப்ராசஸ் பண்ணாலும் சரி, ஒரு ப்ராசஸ்ன்னு வந்தால் அதில் லாஸ் இருக்குமா இருக்காது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த சாஃப்ட் கோனை சாஃப்ட் பேக்கேஜ் கன்வெர்ட் பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணும்போது வைண்டிங் ஆகுது, திருப்பி ரீவைண்டிங் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு 3-4% லாஸ் ஆகத்தான் செய்யும். இது நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். இதைத்தான் சொல்கிறாங்க அன்அவாய்டபுள் லாஸஸ்ம்பாங்க. இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அவாய்டபுள் லாஸஸ் அன்அவாய்டபுள் லாஸஸ் அப்படின்னு இருக்கு. இது அன்அவாய்டபுள் லாஸ், இந்த ப்ராசஸ் வேணுன்னா இந்த மினிமமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3% லாஸ் ஆகும் அப்படிங்கிறத மனசில் உள்ள ஏற்றுக்கணும். அப்போது சாலிட் கலரில் இல்லாத ஒரு லாஸ் நமக்கு இந்த லாஸ். ஓகேயா? ரைட். இது தவிர வேறு என்ன லாஸ் இருக்கும்? அஸ்யூஷுவல் தான், பழையபடி நீங்கள் வந்து டை பண்ணுறீங்க, டை பண்ணி கலர் யூனிஃபார்மாக வரணும். எங்கேயாவது உங்களுக்கு கலர் யூனிஃபார்ம் வரல அப்படின்னா அந்த கோன் வந்து ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரியான சில சிக்கல்லாம் இருக்குது. சரியா? ஏன்னா ஒரு பேட்ச் வந்து ஒரு கலர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு நமக்கு வந்து இப்போ 4000 கிலோ இருக்குது, 4000 கிலோவில் வந்து ஒரு கலர் 1, கலர் 2, கலர் 3 எவ்வளோன்னு தெரியாது. இப்போ கலர் 1 இருக்குது, அந்த கலர் 1 வந்து ஒரு 1000 கிலோ 2000 கிலோன்னா 2000 கிலோ ஒரே பேட்சாக ஏற்ற முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்ச் ஒரு 500 கிலோ ஒரு 200 கிலோ இந்த கெப்பாசிட்டியை பொறுத்தனே ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றுமா அந்த பேட்ச் வந்து கரெக்டாக வந்து கலர் காம்பினேஷன் வரணும். அப்படி வரலை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதுனால இதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நார்மலாக எடுக்கிற அந்த நிட்டிங் டையிங் அந்த சாலிட் கலருக்கான பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 3-4% எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். நம்ம இங்கே 10 சொல்லியிருந்தோம், இங்கே அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 13 இல்லை 15 வச்சுக்க வேண்டிய நிலைமை வரும். ஓகேயா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு எக்ஸஸாக பட்டதுன்னா உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை எடுத்துங்க. வேஸ்ட் பர்சன்டேஜ் இங்கே நான் யாரையும் கப்பல் பண்ணவோ இதுதான் நான் ஆர்கியூ பண்ணவோ எனக்கு இது கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனியினுடைய நடைமுறையை பொறுத்து வேஸ்ட் பர்சன்டேஜ் மாறலாம். இப்போ இந்த வேஸ்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நார்மலாக வந்து யாண்டேட் ஷேப்புக்கு என்ன கேட்டால் 15% கொடுங்க. நம்ம எவ்வளவு 15%? சரி. அப்போது 17,320 pieces 4,953 kgs. ஓகேயா? இதோட ஆட் 15% லாஸ். ஓகேயா? 743 kgs 743 kgs. ஓகேயா? கூட்டினீங்கன்னா 3, 3, 6 5, 4, 9 7, 6, 13 11, 5 5696 கிலோ நீங்கள் யான் வாங்கணும். சரியா? சரி. இதோட முடிஞ்சானா இனி தான் பெரிய பிரச்சனையே இருக்குது.
அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா மிக முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னா கலர் வைஸாக பிரிக்கிறது. அந்த கலர் வைஸாக பிரிக்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்குது, இட் வில் கோ லென்த்தி. அது வந்து குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ வில் சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.